வேலைக்காரன் சீரியலில் இன்னொரு எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா விசாலச்சம்மா வந்து ராகவ்கிட்டையும் கோமலவள்ளிக்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா தரகர் வந்து பொண்ணு பார்த்து வச்சுருக்காங்கன்னு உனக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்து வச்சுருக்காங்க, கோவிலில் போய் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து பாருங்க அப்படின்றாங்க. ஆனால் வந்து ராகவ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு இப்போதைக்கு கல்யாணம்லாம் வேண்டாம் அப்படின்றாங்க. ஆனால் வேலன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் போய் பாருங்க, ஏன் பிடிச்சிருந்தா நம்ம வந்து மேற்கொண்டு பேசலாம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோமலவள்ளியும் ராகவும் வந்து பார்த்திங்கன்னா பசுபதி கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போய் அவங்கள வந்து பார்க்குறதுக்காக. அப்போ வந்து வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா ராகவ் வந்து லேட்டாக போகணும்னு சொல்லிட்டு இது மாதிரி தனித்தாக எடுக்குது, நம்ம போய் ஜூஸ் குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஜூஸ் கடை இறங்கி ஜூஸ் குடிக்கிறாங்க. அப்போ வந்து மெல்லமாக குடிக்கிறாங்க வேணும்ன்ட்டே நம்ம ராகவ் வந்து டைம் ஆகணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பசுபதி வந்து வாழ டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ராகவுக்கு பார்த்து வச்சிருந்த அந்த பொண்ணும் கோமலவள்ளிக்கு பார்த்து வச்சிருந்த அந்த மாப்பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா கோவிலில் வந்து அவங்க வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. என்னடா இன்னும் யாருமே ஆள் காணமேன்னு சொல்லிட்டு அப்போ வந்து இவங்களுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணும் அந்த மாப்பிள்ளையும் வந்து இவங்களுக்குள்ளேயே பேசி வந்து செட் ஆகிக்கிறாங்க. ஒருவேளை நம்மளுக்கு பார்த்து வச்சிருந்த பொண்ணு இவங்க தானான்னு சொல்லிட்டு அப்புறம் இவங்க வந்து இந்த பக்கம் வந்து பசுபதி வந்து கூப்பிட்டு ரெண்டு பேருமே மீட் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா நாங்கள் வந்து இது மாதிரி நீங்கள் வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு, நாங்கள் ரெண்டு பேர் தான் பொண்ணு மாப்பிள்ளைன்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் வந்து பேசி செட் ஆகிட்டோம், எங்களை வந்து மன்னிச்சிடுங்க அப்படின் வந்து சொல்கிறாங்க. ராகவ் வந்து இதை கேட்டு வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, ஏன்னா வந்து அவங்க ரெண்டு பேரும் செட் ஆகிட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து விஷயத்த சொன்னும் போது அப்போ விசாலாச்சம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா என்னடா ராகவ் இவ்வளோ இது பண்ணிட்டே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து சிங்கப்பெருமாள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா என்னோடய மாப்பிள்ளைக்கு வந்து எங்கே இருந்தாலும் அவங்களோட ஜோடியை வந்து நான் வந்து இந்த உலகத்திலே கண்டுபிடிச்சி நான் வந்து என் மாப்பிள்ளைக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதோட பார்த்திங்கன்னா என்னோடய எபிசோட் வந்து முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.